வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வெந்தயம் தேங்காய்பால் கலந்து அரைத்து தலையில் பூசி குளித்து வர தலைமுடி வலுவாகும். பிரதோஷ தினமான இன்று உங்கள் வாழ்வின் எல்லா தோஷங்களையும் விரட்டி அடிப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9565. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார். அன்னைக்கு அழகா பாடியிருக்காங்க, மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு. இன்றைய காலகட்டத்தில் பிராக்டிக்கலா அந்த மூன்றெழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ப ந எம் பணம் தான் சார் சொல்லணும். காணல் நீர் மாதிரி நாங்க கிட்ட தேடி தேடி ஓடுறோம், எங்களை தாண்டி தாண்டி ஓடுதே சார். எப்படி சார் அதை பிடிச்சு வைக்கிறது? ரொம்ப அருமையான கேள்விமா. அதாவது இந்த செல்வ வளம் வாழ்க்கையில வேணும். இன்னைக்கு அருமையான மாதம் மார்கழி மாதம் பிறக்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட பொதுவீர் பொதுவினோ நெரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்வதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாயின் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறாள். இந்த நாளில் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்குரிய மாதம்ங்கிறோம், பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம். இந்த மாதங்களில் நம்முடைய ஊர்களில் வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்க, வண்ண வண்ண கோலங்கள் இட்டு அலங்கரிப்பார்கள். அதற்கு நடுவில் வீட்டில் அந்த கோலத்துக்கு நடுவில் சாணம் வைத்து அதிலே ஒரு பூஷணி பூவை வைத்து அந்த வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் ஊர்களில் உண்டு, அலங்காரம் செய்யக்கூடிய பழக்கம் எல்லாம். இன்னைக்கு அது இல்லை, நகரத்தில் இல்லை. ஆனால் எப்படி வைக்கிறீங்க வீட்டு வாசல் அவ்வளோ பெரிய கோலம் போடுறதுங்கிறாங்க. ஒரு அழகான பூசணி பூ கிடைக்கலைனா கூட ஒரு செம்பருத்தி பூ வைத்து வழிபட்டாலும் மிகச்சிறந்த வெற்றிகள் உண்டு. இது எதுக்கு சொல்றேன்னா, செல்வ வளம் வருவதற்கு நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த அற்புதமான முறைகள் இது ஒன்று. பொதுவாகவே நம்ம வீட்டில் நல்ல பண வரவு வரணும் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளிலே நம்முடைய வீட்டில் பூஜை பண்ணுகிற போது மகாலட்சுமிக்கு மாதுளம்பழ முத்துக்களால் நம்ம ஒரு அலங்காரம் செய்யலாம், அது நல்ல செல்வ வளத்தை தரும். எங்களால் அவ்வளோ பெரிய பூஜையெல்லாம் பண்ண முடியலங்க அப்படின்னா ஒரு மாதுளம்பழ குச்சியை உடித்து கொண்டு வந்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைத்திருந்தாலே போதும், அதுவே நமக்கு ஒரு செல்வ வளத்தை படிப்படியாக கொண்டு வந்து தரும். நீங்கள் சொன்ன அந்த மூன்று எழுத்து பணம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். அந்த மூன்று எழுத்து பணத்தை ஈர்க்கக்கூடிய இன்னொரு ரெண்டு மூன்று எழுத்து மந்திரம் சொன்னீங்க சார், ரொம்ப எளிமையான விளக்கம், ஆனா அது தரக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வலிமை அப்படின்னு சொல்லணும் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? லதா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்களுக்காக கேட்கற மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/11. ஓகே, 3/11 92. ஓகே, 92. ஓகேம்மா, பிறந்த நேரம்? ஆல் கரெக்ட்டா செட் தெரியாது மேடம். பரவாயில்லம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? அது தெரியாது மேடம். சரி, பிரசன்னம் வாயில பாத்துடலாம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இது கடன் பிரச்சனையா இருக்கு, அது என்ன பண்ண செய்யணும் தெரியாது மேடம். அதெல்லாம் கேட்க கவலையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். மா வணக்கம்மா. சொல்லுங்கப்பா. கடன் தொந்தரவு அப்படிங்கறது யாருக்கு இருக்குமா? வீட்ல யாரு வாங்கின கடன்? அது எங்க வீட்டுக்கார் வாங்கினாங்க சார். சரிங்கம்மா. பிசினஸ் பண்ணாங்களாமா? இல்ல, அது ஒரு நூல் ஃபேக்டரியில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார். சரி, சொந்தக்காரங்க கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, எங்களால திருப்பி தர முடியல. இப்ப எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சரி, நீங்க வந்து பணியாற்றக்கூடிய நிறுவனத்துக்கு அவர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு கடன்? என்ன புருஷசுக்தம் ஒரு ஸ்லோகம் இருக்குமா? இந்த புருஷசுக்தம் புருஷசுக்தம் சின்ன ஸ்லோகம் தாமா புருஷசுக்தம். அந்த ஸ்லோகத்தை வந்து தினந்தோறும் உங்க வீட்டுல ஒலிக்க செய்யுங்க, அதை சொல்லிக்கிட்டு இருங்க, அது நல்ல பலன் தரும். அது இது ஒரு புறம், இது உங்க பக்கத்துல பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு. ஆனா நிறுவனம் கடன் பட்டிருக்கு இல்லீங்களா,
அந்த கடன் அடைபடுவதற்கு அந்த நிறுவனத்துடைய யார் பொறுப்பாளரோ அவருடைய ஜாதகத்தை பார்க்கிற போதுதான் நமக்கு மிக தெளிவான பலன்கள் சொல்ல முடியும். நீங்க வந்து வீட்டில் புருஷ சூக்தத்தை சொல்லி வாருங்கள், ஒலிப்பேடையிலே ஒலிக்க செய்யுங்கள், உங்கள் கடன் அளவு மெல்ல மெல்ல குறைவதை கண்கூடாக காணலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் வந்து இந்த ராஜவாசன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக 1989 இந்த 10ஆம் தேதி மாதம் வந்து 14 மாதம். ஓகே, 10ஆம் தேதி மாதம் ஐயா, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. இந்த 10ஆம் தேதி மாசம் டிசம்பர் 12 89 இல்லீங்களா வருடம்? ஆமா ஆமா. ஓகே, பிறந்த நேரம் ஐயா? பிறந்த நேரம் வந்து 3:30. காலையா மாலையாங்க? மாலை. மாலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா ஐயா? ஆமா, ராசி இந்த ராசி மீனல் உத்தரட்டாதி. உத்தரட்டாதி நட்சத்திரம். ஓகே, என்ன ஐயா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? நேரடி சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க வந்து எவ்வளவு ஒரு ஏஜ் ஆகிட்டு இருக்கிற போது கூட ரொம்ப முடிந்தவரை ஞாபகப்படுத்தி உங்களுடைய அன்பு மகனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நட்சத்திரம் அடிப்படையில் வித்தியாசப்படுத்துறீங்க, உத்தரட்டாதி நட்சத்திரம் சொல்றீங்க. ஆனால் நீங்க கொடுக்கக்கூடிய தரவுகள் வந்து எனக்கு பரணி நட்சத்திரம் காட்டுது. அதனால நான் நீங்க சொல்ற அடிப்படையில் எடுத்துக்கிடாம பிரசனத்தின் அடிப்படையிலாக பார்க்கிறேன். தங்கள் அன்பு மகனுக்கு வந்து திருமணம் ஆவது, அவருடைய வாழ்க்கையிலே நல்ல காலம் பிறப்பது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சில தடைகள் இருப்பதை ஜாதக ரீதியாக நமக்கு தெரிகிறது. நாகதோஷம் தடையாக இருக்கு, சரிங்களா? இந்த நாகதோஷம் விலகுவதற்கு ஒரு முறை திருப்பாம்புரம் சென்று வர சொல்லுங்கள். தங்கள் அன்பு மகனை திருப்பாம்புரம் சென்று வர சொல்லுங்கள், வழிபட சொல்லுங்கள். அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நல்ல வேலை நல்ல வாழ்க்கை என்பன அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சகுந்தலா. அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த நேரம் வந்து நாளைக்குதான் போட்டிருக்கு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். ஓகே சகுந்தலாமா, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? கொஞ்சம் வீடு கட்டல, கொஞ்சம் கடன்கள் இருக்கு, அது என்ன காரணம் தெரியல. கவலையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகள் சரி இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு. நாங்க கல்யாணம் பண்றதுக்கும் நிறைய செலவாகும், வீடு கட்டுவதும் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, சரிங்களா? நிறைய தடைகள் வருது. இப்படி பல அன்பர்கள் வந்து வீடு கட்டுவதில் ஆசையா ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் நினைக்கிறாங்க, திடீர்னு சரியான லோன் கிடைக்காம போகுது, இல்லைன்னா வேறு ஏதாவது வகையில் வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் தடைபடுகிறது. சில சொல்றாங்க கட்டணமெல்லாம் எழுப்பிட்டங்க, மேல ரூஃப் போட முடியல, அப்படி தடை வந்து நிக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி பல்வேறு முறையிலே தடைகள் வருகிறதுன்னு சொன்னா, இந்த மாதிரி தடைகள் இருக்கக்கூடியவர்கள், நான் இந்த அன்பு நேயருக்கு மட்டுமில்ல பொதுவாகவே எல்லா நேயர்களுமே தெரிஞ்சுக்கணும், வீடு கட்டுவதிலே தடைகள் வருகிறது என்று சொன்னால் வாராகியை வழிபட வேண்டும். அன்னை வாராகி வாரி வாரி வழங்குவதிலே வள்ளல் தன்மை வாய்ந்தவள். அதனால் இந்த மாதிரி தடைகள் எதுவாக இருந்தாலும் தகர்த்து எறியக்கூடிய தன்மை வாய்ந்தவள். ஆகவே அந்த வாராகியை செவ்வாய்க்கிழமை என்று வழிபட்டு வர வேண்டும். அப்படி வழிபாடு செய்து வருகிற போது உங்க வீடு கட்டுறதுல என்ன தடை இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், வேறு தொந்தரவுகளாக இருந்தாலும், அந்த தொந்தரவுகள் அகலும். நல்ல முறையில நீங்க வீடு கட்டி முடிப்பீங்கம்மா, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், பணம் வந்தா மட்டும் போதுமா சார்? வந்த பணம் எங்ககிட்டயே தங்கணும், அப்படியே செலவானாலும் கூட சுப செலவா மட்டுமே ஆகணும். அதற்கு உங்க ஸ்டைல்ல எளிமையான வலிமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். அதாவது வீண் விரயங்கள் ஆகக்கூடாதுங்கிறீங்க. செலவு நிறைய பணம் வருது, சரி வரத்துக்கு ஒரு வழியை சொல்றோம், ஆனால் பணம் வரவு வந்த பிறகு பணம் நிக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு நிறைய செலவுகள் ஆகுதுன்னா, இதுக்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் நல்ல பண வரவிற்கும் பணம் வந்த பணம் நிற்பதற்குமாக ஒரு அருமையான ஒரு பூஜை முறையை சொன்னார்கள். அது வந்து குபேர பூஜை. பொதுவாக வந்து இந்த குபேர பூஜை பெரிய அளவுக்கு பண்ண முடியலன்னா கூட, வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் குபேரனுக்கு ஏலக்காய் மாலையை அணிவிக்கிறோம். இது நம்மளோட வரக்கூடிய பணம் கையில் நிற்கும், பணம் வந்து வீண் விரயமாகாது. நீங்க சொல்றப்ப அப்படி விரயமானாலும் சுப விரயம், குடும்பத்திற்கு சுப செலவுகளாக ஆகும். ஆக கையிலே வரக்கூடிய பணம் நல்ல பணமாக அமையணும்,
அந்த பணம் நமக்கு நிக்கணும், நம்ம குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு அது வளர்ச்சியை தரணும் அப்படின்னா குபேர வழிபாடை நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆகவே குபேரனுக்கு வியாழன் மாலையிலே ஏலக்காய் மாலை அணிவித்து வாருங்கள், நல்ல முறையில் செல்வம் நிலைக்கும். சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை ஏலக்காய் மாலை போடணும், நாங்களே ரெடி ஆயிட்டோம் சார். எந்த நேரத்தில் குறிப்பா போடணும்? குறிப்பாக மாலை 6 மணி அளவிலே ஏலக்காய் மாலை அணிவிப்பது. இந்த ஏலக்காய் வாசனை போல் ஏங்கும் இந்த ஏழைக்காய் அப்படின்னு சொன்னார் கவிஞர். இதை நினைத்துதான் சொன்னாரோ என்னவோ, அந்த ஏலக்காய் மாலை அணிவித்தால் வாழ்க்கையிலே செல்வ வளம் பெருகுவதும் வந்த செல்வம் நிற்பதையும் நம்முடைய நேயர்கள் அனுபவிப்பார்கள். அற்புதமான நல்ல யோகமாக அமையும். எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? கலைச்செல்வி பேசுறேன். கலைமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/5/88. 21/5/88. ஓகேமா. பிறந்த நேரம்? 5:30 AM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி கடக ராசி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம். என்னமா கேக்குறேன் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா கேக்கணும் மேடம். ஓகே சரி, இப்ப உங்களுக்காகவே அதை கணித்து சொல்ல போறாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க ஜாதகத்துலமா நீங்க வந்து பிறந்திருக்கிறது ரிஷப லக்னம்மா, சரிங்களா? சூரிய பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஜாதகமா இது. சூரியனும் செவ்வாயும் சாதகமா இருந்தாங்கன்னா அரசு பதவி அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகங்கள் வருமா. உங்களுக்கு அந்த யோகம் ஜாதகத்திலே சிறந்திருக்கு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக துர்க்கை வழிபாடு செய்து வாருங்கள். அதுவும் செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு காலம் இருந்து பாத்தீங்களா, அப்போ துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். ஒரு அதி அற்புதமான பரிகாரமா ராகுகால துர்க்கை வழிபாடுங்கிறது, அதி அற்புதமான பரிகாரம். அப்படி அந்த துர்க்கையை ராகு காலத்திலே வழிபட்டு வருகிற போது உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறது, இந்த தடைகள் விலகும், நல்ல முறையிலே அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவங்க பேரம்மா? அனுஷ்கா. டேட் ஆஃப் பர்த்? 27/1/2010. 27/1/2010. ஓகேமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சாயங்காலம் 6:05. ஓகே. ராசி மற்றும் 6:05. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஓகே. என்னமா கேக்குறோம் இன்னைக்கு அனுஷ்காக்காக? அவ எப்படி படிக்கிறது, இதுல என்ன செய்யறாங்க, எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டம். கவலையே படாதீங்கம்மா, ஒளிமயமான எதிர்காலம் அனுஷ்கா குட்டிக்காகவே காத்துட்டு இருக்கு. சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உன்னால கவிஞர் ஒரு பாடல் எழுதுவாருமா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒரு அற்புதமான பாடல்மா. நீங்க கஷ்டம் சொல்கிற போது எனக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருகிறது, பாடல் ஞாபகம் வருகிறது. உங்கள் அன்பு மகள் ஜாதகத்துல கஷ்டம் என்பது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லம்மா. அவங்க ரொம்ப நல்லா வருவாங்க. யோகாதிபதி வந்து இவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் என்பது சிறப்பாக அமையும். இவங்களுக்கு வந்து மெடிக்கல் படிக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ஜாதகம்மா இது. இந்த பெண் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க, இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவியை அலங்கரிக்க போகிற ஒரு பெண், மிகச்சிறந்த யோகங்கள் பெறப்போகிறார். கந்தர் சஷ்டி கவசம்னு அருமையான கவசம் இருக்குமா, பாலதேவராயன் எழுதிய கந்தர் சஷ்டி கவசம். அந்த கந்தர் சஷ்டி கவசத்தை காலையில் மாலையில் படித்து வர சொல்லுங்கள். நீங்க வந்து செம்பருத்தி பூ அல்லாவிட்டால் செவ்வரளி பூ, இதனால் முருகப்பெருமானுக்கு அந்த பூவை சூட்டி நெற்றியிலே குங்குமம் இட்டுக் கொண்டு கந்தர் சஷ்டி கவசத்தை படித்து வர சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும், பொருளாதார சிக்கல்கள் விலகும், உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையிலே ஏற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தி தத்தி ஜான் ஏறுறோம் சார். டபக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா முழம் சார் இருக்குது. எல்லா தீய சக்திகளும் எங்களை விட்டு விலகி போகணும் சார். எல்லா தொந்தரவும் விலகி நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. தீய சக்திகள்னு சொல்லும் போதுமா, ஒரு கண் திருஷ்டி தீய சக்தி தான். வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருப்போம், பிறருடைய கண் திருஷ்டி நம்மளை வந்து தாக்கி தாறுமாறாக பிடிச்சி மனுஷன் கீழே தள்ளுது. இன்னொரு புறம் பார்க்கிறோம், சரியான வேலை கிடைக்கல, இல்ல குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, இப்படி எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. பெண்களுக்கு சமூக வழியிலே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இப்படி எவ்வளவு உயர்ந்தாலும் கீழவிடக்கூடிய சூழலை நினைச்சிருக்கும் நினைச்ச வேலை கைவிட்டு போகுது. இப்படி கடுமையான துன்பங்கள் வருகிறதே, இந்த தீய சக்திகள் வேறு எந்த வகையில எங்களை சூழ்ந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, இதற்கு தாந்திரிகத்திலே ரொம்ப அருமையான பரிகாரம் சொல்லுவாங்கம்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா, கருமஞ்சள். கருமஞ்சள் தூள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குமா. அந்த கருமஞ்சள் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்தது.
அந்த கருமஞ்சள் தூளை வந்து நெற்றியிலே இட்டுக்கொண்டு வர வேண்டும். தொடர்ச்சியாக யாராக இருந்தாலும் செய்யலாம், இதை ஆணும் செய்து கொள்ளலாம், பெண்ணும் செய்து கொள்ளலாம். ஒரு எதிரி தொந்தரவு இருக்கு, அந்த குறிப்பிட்ட எதிரி நம்மை வந்து துவம்சம் செய்ய பார்க்கிறார், நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கலாம், வெளியிடங்களாக இருக்கலாம், அவரிடமிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த எதிரியுடைய தொந்தரவு எனக்கு விலகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கருமஞ்சள் தூளை நெற்றியில இட்டு வரலாம். ஒரு பெண்ணுக்கு வீட்டில் திருமண தடை வருது, அந்த திருமண தடை விலகுவதற்கு ஒரு 48 நாட்கள் பெண்கள் நெற்றியிலே கருமஞ்சள் அந்த பொடியை இட்டுக் கொண்டு வரலாம். அதே போல ஒரு செய்வினை தோஷம் இருக்கு, நீங்க சொல்ற தீய வினைகள் செய்வினை தோஷம் இருக்கிறதுனா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கருமஞ்சள் பொடியை நெற்றியிலே இட்டுக்கொண்டு வரலாம். இப்படி இந்த கருமஞ்சள் பொடிக்கு மிகுந்த சக்தி வாய்ந்ததுமா, அதை நெற்றியிலே இட்டுக்கொண்டு வருகிற போது பல்வேறு வகையான சோதனைகள் விலகுகிறது. இப்ப நான் சொன்னது வந்து 1-2 உதாரணங்கள் சொல்றேன். ஜாதகத்துல வந்து ஒருத்தருக்கு சனி கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, ராகு கிரகம் பாதிக்கப்படுகிறது, இப்படி பல்வேறு கிரகங்கள், இந்த கிரகங்களினாலே தொந்தரவு இருக்கு, 7.5 சனி இருக்கு அப்படிங்கிறாங்க, அஷ்டமத்து சனி இருக்குங்கிறாங்க, இப்படி எப்படிப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, ராகு தேசம் நடக்குதுங்க எனக்கு, கடுமையான தொந்தரவு இருக்கு அப்படிங்கிறவங்க காளி தேவியை வழிபடணும். பத்திரகாளியை வழிபட்டுக் கொண்டு இந்த கருமஞ்சள் தூளை நெற்றியில இட்டுக் கொண்டு வருகிற போது அவங்களுடைய தொந்தரவுகள் விலகுகிறது. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு செய்வினை தோஷம், பேய் பிசாசை பத்தின பயம், இதெல்லாம் கூட இதுல விலகுகிறது. ஆகவே கருமஞ்சள் தூளை பொடியை வாங்கி வைத்துக் கொண்டு நெற்றியில் இட்டுக் கொள்ளணும். அப்படி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, 48 நாட்கள் எந்த ஒரு பரிகாரம் பண்ண சொன்னாலும் உடனே முடிச்சிடக்கூடாது. 48 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற போது மிகச்சிறந்த பலன் நம்ம அன்பு நேயர்களுக்கு கிடைக்குமா? இந்த கருமஞ்சள் நமக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு கவசமா இருக்கும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிமா. எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பக்கூடியவர்கள் சென்னை டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.